ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எப்படி ஆன்லைனில் க்ரியேட் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எக்கச்சக்கமான ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா போஸ்ட் வந்து பார்த்தா டிஜிட்டல் முறையில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நார்மல் பேங்கிங் எப்படி இருக்கோ அதேமாரியே வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போஸ்ட்டை ஆல்ரெடி ஏடிஎம் எல்லாமே ஐடிஎம் கார்டுலையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷினும் நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான டெபாசிட்மே ஒன்று பண்ண தேவை கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆன்லைனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதுமானது. உங்கள் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் க்ரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியா போஸ்ட்டோட ஆப்பை நீங்கள் கூகுள் பே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான லாங்குவேஜை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் நோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ டு ஐபிபி ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பேன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து கொடுத்து தான் ஆகணும். உங்களுடைய பேன் கார்டு இருக்க மாரி பார்த்து அந்த நம்பரை அப்படியே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாத நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேன் நம்பர் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்ட்ரியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்து இந்தமாரி ஒரு பேஜுக்குள்ளே வரீங்க. ஓகே, இதில் போயிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஆதார் நம்பர் கொடுக்கலாம், அப்படின்னா ஆதார் வெர்ச்சுவல் ஐடி இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஆதார் நம்பரே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு திரும்பவும் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அகைன் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கமே ரெண்டுத்திலையும் வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ஆதார் நம்பர் வந்து பார்த்தா நான் தப்பாக கொடுத்துறேன். ஸோ அகைன் நான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே இருக்க ரெண்டு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு அன்னுடைய ஆதார் கார்டில் சேமாக நேம் இருந்தால் மட்டும்தான் இந்தமாரி ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுடைய ஆதார் கார்டிலையும் பேன் கார்டிலையும் நேம் வேறு மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். யுவர் நேம் ஆன் பேன் கார்டு டஸ் நாட் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். ஆதார் கார்டிலையும் சரி உங்களுடைய பேன் கார்டிலையும் சரி நேம் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணாம இருக்கும். இல்லை ஆதார் கார்டு வந்து பார்த்தா இனிஷியல் இருக்குது, பேன் கார்டில் இனிஷியல் இல்லைனா ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. அதேமாரி ஸோ ஒரே ஒரு வேர்டு மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. எக்ஸாக்டாக ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் சேம் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து மேட்ச் ஆகும். இல்லைனா எரர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு உங்களால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு இதில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மதரோட மெயின்டன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மதர் நேம் என்னவோ அந்த மதர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, மதர்ஸ் மெய்டன் நேம் கேட்டிருப்பாங்க, அதேமாரி மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே நேமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மதர்ஸ் மெய்டன் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஒய்ஃப் நேமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மதர் நேமில் போயிட்டு உங்களுடைய மதர் நேம் வந்து கொடுங்க. ஃபாதர் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கோம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் உங்களுக்கான இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி கிடையாது, நீங்கள் கொடுத்தாலும் கொடுலாம் இல்லாலும் கொடுக்காட்டிலும் விட்டுலாம். ஓகே, நான் இப்போதைக்கு மெயில் ஐடி இருக்குது. ஸோ மெயில் ஐடி நான் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, மெயில் ஐடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதா தான் உங்களுக்கு மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ மெயில் ஐடி இருக்கிறவங்க என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே அது கீழே வந்தால் உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டிலையும் பேன் கார்டும் சேமாக இருக்கிறதால மட்டும்தான் இந்தமாரி வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா போதும், சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து செகண்டாக இருக்குது பாருங்கள்,
பேன் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸை கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த டிக் மார்க் வந்துடும். அதுக்கடுத்து நாமினிஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நாமினி வேணால் நீங்கள் வந்து எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, வேணா நோ கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் நாமினி வேணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ கேட்டு உங்களுடைய நீங்கள் யாரை வந்து நாமினியாக போட போகிறோம் அவங்க நேமை ஃபஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதராக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை மதராக இருக்கலாம், இல்லை சன்னாக இருக்கலாம். நீங்கள் யாரை போட போகிறோம் நாமினியாக அவங்க நேமை ஃபஸ்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் யாரை நாமினியாக மென்ஷன் பண்ணுறோம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் நாமினியாக பண்ணுறவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், ஃபாதராக மதர் மாதிரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸே இதுக்கு இவங்களுடைய நாமினியோட அட்ரஸும் சேமாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் சேம் ஆஸ் அப்ளிகேன் கொடுத்தா போதும், அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தா போதும், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ நாமினி வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நேஷனாலிட்டி இந்தியன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடான்றத நீங்கள் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆக்குபேஷன் டைப் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன. ஸோ நீங்கள் அதர்ஸ் தான் அதர்ஸ் கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எஜுகேஷன் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவலோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ யூஜியா, கிராஜுவேட்டாக, போஸ்ட் கிராஜுவேட்டாக, மெட்ரிகுலேஷன் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி கிராஸ் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் போயிட்டு உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ வாங்குறீங்கன்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தோராயமாக உங்களுக்கான ஆனுவல் இன்கம் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அறிவு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்போஸ் பர்சனாக தான் எஸ் கொடுங்க. அப்படியே நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கடைசி இன்ஃபர்மேஷனாக தான் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேணால் எஸ் கொடுத்துக்கோங்க, வேணா நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே எஸ் வந்து கொடுத்துங்க. எஸ் கொடுத்து எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க, ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் வேணுமா இல்லை போஸ்டல் மூலமாக வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணால் தான் ஆன்லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஐ அக்ரி டு ரிசீவ் டிபிடி இன் ஐபிபி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சேவ் வந்து கொடுத்துட்டா போதும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்தமாதிரி டிக் மார்க் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மொபைல் பேங்கிங், எஸ்எம்எஸ் பேங்கிங், மிஸ்கால் பேங்கிங் வேணும், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக இருக்காத கரெக்டாக இருக்கான்றது அகைன் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக தான் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி அகைன் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்டாகும், அதாவது ஆதார் ஓடிபி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆகிடும். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா சம்டைம் இந்த மாதிரி அக்கௌண்ட் கேஷன் ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ ரீசன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தா மேட்ச் ஆகணும் கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி ரீசன் வந்துச்சுன்னா நீங்கள் அகைன் ரீகன்ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, டன் கொடுக்காதீங்க. ரீகன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் அகைன் கன்ஃபார்ம் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும். நீங்கள் எதுவுமே வந்து எடிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஒரு சில நேரம் சர்வர் ப்ராப்ளம் இப்படி தான் வந்து காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் அகைன் ரீகன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்தமாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லோரும் கரெக்டாக இருந்தால் ஓகே. ஸோ கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததும் அகைன் உங்களுடைய ஆதாருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும், அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஃபெயில்டுன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா நீங்கள் டன் கொடுக்காமல் ரீகன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டா போதும். ஸோ அகைன் நீங்கள் உங்களுடைய ஆதாருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்த ஆதாருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடுச்சு, அந்த ஓடிபியை நான் உங்களுக்கு அப்படியே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு, அந்த ஓடிபி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கான கஸ்டமர் ஐடி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ கோ டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சு, கஸ்டமர் ஐடியும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அகைன் அப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு கோ டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் லாகின் நவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்திருக்க அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் ஆகிருக்கும், அந்த அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு மேலே இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கப்புறம் அதுக்கீழே கஸ்டமர் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ஐடியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கஸ்டமர் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கும் ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணிட்டு
அதுக்கு அடுத்து மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்து உங்கள் டே என்னவோ அந்த டே என்னத்தை நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீரோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பின் வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 4-digit பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அகைன் திரும்ப ரீஎன்டர் எம்பின்ல போயிட்டு உங்களுக்கான பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட் எம்பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிடுச்சு. நான் ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அகைன் லாகின் கொடுத்து உங்களுடைய பின் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ பின் நம்பர் மட்டும்தான் ஃபர்கட் பின் கொடுத்து நீங்கள் ஃபர்கட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பின் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணிக்கிங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்காச்சும் பே பண்ணுறதா தான் ஸ்கேன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பின் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து எடிட் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்காச்சும் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணதாக சென்ட் பண்ணலாம், இல்லை அமௌண்ட் ரிசீவ் பண்ணால் ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம். நிறையா சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கான சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் சர்வீஸில் போனால் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணதாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் பேங்கிங் லாகின் பண்ணி எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.